அன்பே ஜாம்பவான், கில்லாடி, லீ, ஜெகன்மோகினி உட்பட பல படங்கள்ல நடிச்சிட்டு வந்தவங்க தான் நிலா என்கிற மீரா சோப்ரா. இப்போ இவங்க மும்பையில தான் செட்டில் ஆயிருக்காங்க. போலியான அடையாள அட்டையை காட்டி திருட்டுத்தனமா தடுப்பூசி இவங்க போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளியாகிருக்கு. மீரா ஆர்வ கோளாறுல தடுப்பூசி போட்டுக்கிட்டத சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆனா நெட்டிசன்ஸ் 50 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு தானே தடுப்பூசி போடுறாங்க, அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு மட்டும் எப்படி தடுப்பூசி கிடைச்சது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதனால பதறி போன மீரா ட்விட்டர்ல தன்னோட ஆதார் அட்டையை பதிவேற்றி முன்பதிவு செஞ்சு அது மூலமா தான் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா போலீஸ் அதிகாரி ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, தடுப்பூசி போடுறதுக்கு மும்பையில 50 வயதுக்கும் மேற்பட்டவங்களுக்கு தான் தடுப்பூசி போடுறாங்க, 18 இருந்து 47 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே தடுப்பூசி கொடுக்காத நிலையில உங்களுக்கு மட்டும் எப்படி தடுப்பூசி கிடைச்சது? முன்கள பணியாளர்களுக்கு மட்டும்தான் வயது பாராபட்சமின்றி இப்ப தடுப்பூசி வழங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க அதை பயன்படுத்தி தடுப்பூசி போட்டிருக்க முடியுமோ அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. இது குறித்து மும்பை போலீசாரும் இப்ப விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல் தான் இப்போ சினிமா வட்டாரத்துல பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.